பிரமாணம் எடுத்துக்கிட்ட ஒரு முதலமைச்சர் தேவர் ஜெயந்தி குரு குரு பூஜைக்கு வந்துட்டு விபூதி பூசாமல் அந்த முக்குள்ளத்தோடு அங்கே அசிங்கப்படுத்தியிருக்காரு அதுக்கு அவர் வராமையே அங்கே இருந்திருக்கலாம் நீங்கள் வந்துட்டு பொள்ளாச்சின்னு எழுதி கொடுத்தா புல்லாத்தாச்சின்னு படிக்கிற குரூப்புங்கள்லாம் வந்துட்டு பிரதமர் கேட்டாங்கன்னா நாடு நாசமாக தான் போகும் மணி மண்டபமும் நீங்கள் கட்டித்தர வேண்டாம் அந்த விஐபி வல்ல வழி சாதாரண வழின்னு சொல்லி எங்களை பிரித்து பார்க்கவும் வேண்டாம் அந்த கட்டடம் கட்டணம்னு சொல்லி அதில் ஊழல் போடவும் வேண்டாங்க ஏன் ஒரு ஆளுநர் மாளிகைக்கு வெளியில் வந்து பெட்ரோல் கொண்டு போடுற அளவுக்கு அவருக்கு தைரியம் இருக்குன்னா பின்னாடி யாரோ ஒரு தூண்டுதலின் பேரால் தான் அவர் அந்த செயலை செஞ்சிருக்க முடியும் கருப்பு ஆடுகள் தூண்டுதலின் பேர் தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு முத்துரமணி தேவர் ஜெயந்தி விழாவில் முக்க ஸ்டாலின் திருநீர் எடுத்துக்கொள்ளிறத பற்றி உங்களுடைய கருத்து இல்லை நல்லா பாருங்கள் பசும்பொண் பொண்ணில் கூட கலப்படம் இருக்கும் பசும் பொண்ணில் கலப்படம் கிடையாது பசும் பொண்ணில் தெய்வமாக வாழ்ந்து மறைந்தவர் எங்களது அவர்கள் அந்த பசுமன் தேவர் குரு பூஜைக்கு முதலமைச்சர்களை நாங்கள் அந் அங்கே இருக்கவங்களும் அழைப்பு இல்லை நாங்களும் அழைக்கல உங்களை நாங்கள் கூப்பிடல நீங்கள் வந்து எங்களை முக்களை தோற தான் வந்திருக்கீங்க விபூதியை வந்து நெத் நெத்தியில் பூசக்கூடாதுன்னு எதனா இருக்கா நாங்கள் உங்களை கூப்பிட்டோமா நீங்கள் வா நீங்கள் வாங்க நீங்கள் வரலன்னா நாங்களாம் முக்களை ஃபீல் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஏதாவது அழைப்பு கொடுத்தோமா கிடையாது முதலமைச்சராக வந்தீங்க அதில் சந்தோஷம் ஆனால் அந்த விபூதி பூசுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்கள்கிட்ட அவர்களோட மனைவி வந்து கோவில் கோவிலாக போகிறாங்க ஆனால் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் எந்த மதத்தையும் சாராமல் இருக்கணும் அப்படின்னு உறுதிமொழி பிரமாணம் எடுத்துக்கிட்ட ஒரு முதலமைச்சர் தேவர் ஜெயந்தி குரு குரு பூஜைக்கு வந்துட்டு விபூதி பூசாமல் அந்த முக்குள்ள அங்கே அசிங்கப்படுத்தியிருக்காரு அதுக்கு அவர் வராமையே அங்கே இருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அதுக்கு முன்னாடி நாள் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு இப்போ தேவர் ஐயா அவர்களுக்கு வந்து மணிமண்டபம் கட்டப்படும் மணிமண்டபத்துக்கு இரண்டு வழிகள் வைக்கப்படும் பொதுமக்கள் வழி வழிபாட்டுக்கு ஒரு வழி விஐபிகளுக்கு ஒரு வழின்னு ஐயா தமிழ தேவர் ஐயா அவர்கள் வந்து மக்களை சமமாக நடத்தக்கூடிய ஒருவர் தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று வாழ்ந்தவர் அவருக்கு விஐபி இருக்கிறப்பட்ட மக்கள் இல்லாத பட்ட மக்கள் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அதனால எங்களுக்கு மணி மண்டபமும் நீங்க கட்டித்தர வேண்டாம் அந்த விஐபி வலி வழி சாதாரண வழின்னு சொல்லி எங்களை பிரித்து பார்க்கவும் வேண்டாம் அந்த கட்டடம் கட்டணும் சொல்லி அதில் ஊழல் போடவும் வேண்டாங்க ஐயா உங்களுக்கு வந்து இந்துக்கள் ஓட்டு கிடைக்காதுன்ற ஒரு நிலைப்பாடு தெளிவாக வந்துருச்சு இதுக்கப்புறம் வர தேர்தலில் முக்குளத்தோர ஓட்டும் இரநூறு சதவீதம் இந்த திமுகவுக்கு கிடைக்காது நீங்க எதை சொல்லி முக்குளத்தோரை தேடி வருவீங்க தேவர் ஜெயந்தி குருவிழாவுக்கு வந்துட்டு முக்குளத்தோரை அசிங்கப்படுத்தின நீங்க எங்களது ஓட்டு மட்டும் உங்களுக்கு இனிக்குதா தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான சம்பவம் என்னன்னா ஆளுநர் மாளிகை மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது இந்த பெட்ரோல் பண்ண சம்மந்தமாக தமிழ்நாடு காவல்துறை விளக்கம் அளிச்சிருந்தாங்க ஆளுநர் மாளிகைக்குள் வீசப்படவில்லை ஆளுநர் மாளிகை வெளியில் தான் வீசப்பட்டார்கள் வீசப்பட்டது அப்படின்னு சொல்லி கருத்து தெரிவிச்சாங்க இது விமர்சனங்கள் எல்லாம் இது எப்படி ஒரு வெக்க கேடான செயல் முதலமைச்சர் வாசல்ல போய் அந்த பாடிக்காட்டை தாண்டின ஏவி பசங்களை அரஸ்ட் பண்ணாங்க வழக்கு பதிவு பண்ணாங்க காலேஜ் படிக்கிற பசங்க மேல இவர் வந்து ஆள் ஜெயிலுக்குள்ள இருந்து வந்து ரெண்டு நாள் தான் ஆயிருக்கு அது வந்து சரித்திர குற்றவாளின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க அவரை வாட்ச் பண்ணுறது கிடையாது அப்புறம் அவன் எங்கே போகிறார் வராருன்னு சொல்லிட்டு அது இல்லாமல் ஒரு ஆளுநர் மாளிகைக்கு வெளியில் வந்து பெட்ரோல் குண்டு போடுற அளவுக்கு அவருக்கு தைரியம் இருக்குன்னா பின்னாடி யாரோ ஒரு தூண்டுதலின் பேரால் தான் அவர் அந்த செயலை செஞ்சுருக்க முடியும் அவருக்கு முன்னாடி பெயில் எடுத்தது யார் அவர் பெட்ரோல் குண்டு போடுற அளவுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தது யார் என்ன ஒரு பதிவு பண்ணுறாருனா நீட்டை எதிர்த்து தான் என் பையன் வந்து டாக்டருக்கு நீட்டிருந்தால் என் பையன் டாக்டர் ஆக முடியாது அப்படின்றாரு இது வந்து நம்புகிற மாதிரியா இருக்குது யாரோ ஒரு தூண்டுதலின் பேரில் ஒரு எப்படி சொல்கிறது இந்த கருப்பு ஆடுகள் தூண்டுதலின் பேர் தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு அதுக்கு உண்மையாகவே தமிழகத்தில் இருக்கிற எம்எல்ஏ எம்பி அமைச்சர் வெக்கப்படமும் தலை குடியணும் இது அதிமுக பீரியடில் நடந்திருந்துச்சுன்னா சட்டம் ஒழுங்காக சந்திச்சிருக்குது எப்போ வந்து முதலமைச்சர் பதவி விழுகாரு எப்போ இபிஎஸ் பதவி விழுகுவார் ஆகான்னு சொல்லிட்டு கொடி கொடிபுரிச்சிட்டு வந்திருப்பாங்க இப்போ அவங்க ஆட்சின்றதுனால வா வாசலுக்கு வெளியே தான் குண்டு பிடிச்சாங்க உள்ள வெடி அப்போ உள்ள வெடிச்சு வந்து பலி உயிர் பலி ஆகணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்களா இதில் அந்த கர்கா வினோத் ஒரு ஒரு கோஷம் போட்டுக்கிட்டே போகிறாரு பத்தாண்டுகளுக்கு மேலாக இருக்கிற சிறை கைதிகளெல்லாம் விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி நீட்டு இது பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ உள்நோக்கத்தோடு இந்த கோ கோஷத்துலாம் எழுப்புற மாதிரி இருக்கிறேன் இந்த பத்து வருடம் வந்து உள்ள இருக்க கைதிகளை வெளியே விடணும் அப்படின்ற ஒரு நிலைப்படி தவ தவறான நிலைப்பாடு பத்து வருஷம் தண்டனை அனுப்பிடுறான் அவன் மிகப்பெரிய ஒரு குற்றவாளியாக தான் இருக்கணும் அவன் வெளியே வந்து மறுபடியும் வந்து திருந்தி வந்து நாட்டுக்காக நல்லது செஞ்சு வாழ போறாங்களா அது வந்து முஸ்லீம் அமைப்போட கோரிக்கை தான் அதிகபட்சமா அவங்களோட தூண்டுதலின் பேர்லாம் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் யாரோ ஒருத்தருடைய தூண்டுதலின் பேரால் மட்டும்தான் அந்த செயல் நடந்திருக்க வேணும் திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்களின் கைது அதைத் தொடர்ந்து தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை அதில் வந்து இந்த அவர் குறிப்பிட்ட வாகனங்கள் தவறாக இருக்குன்னு சொல்லிருக்காங்க இதுக்கு சமூக இதழ்கள் கிழமை விமர்சனங்களை சந்திச்சிட்டுருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பாருங்க அந்த கொடி கம்பத்தை அகற்ற வந்த வாகனத்தின் மீது கல்விச்சு அது சே பொது சொத்தை சேதப்படுத்தியதாக தான் வழக்கு ஆனால் அந்த வண்டி என் செக் பண்ணும்போது எக்ஸ் டிவிஎஸ் எக்ஸ்எல்லோடது ரெண்டாயிரத்தி ஏழோடய வண்டி அதோட ஓனர் முருகன் அந்த தகவல் அறிக்கையே இப்போ தப்பு தான் இது வந்து என் மண் என் மக்கள் நிகழ்ச்சி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு மக்கள்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பை பெற்று ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சியில் போடப்பட்டதான் இது நீங்கள் உண்மையாகவே அந்த வண்டி வாகனம் சேதன பட்டதுக்காக தான் அந்த வழக்குன்னா வாகனத்தை உடைச்சதுக்காக அமரனா கைது பண்ணிட்டீங்க அந்த ஜேசிபி எங்க அதை யார் கண்டுபிடிச்சி தருவா இல்லை அந்த வாகனத்தை திருடிட்டு போனது யாரு ஜேசிபியை உடைச்ச அமரன்னா கைது அந்த ஜேசிபி எங்கே இருக்கு அந்த வண்டி நம்பர் போட்டால் எக்ஸல் தானே கட்டுது அதோட ஓனர் முருகன் கட்டுது ரெண்டாயிரத்தி ஏழில் வாங்கின வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு வாங்கின வண்டிக்கு இப்போ உடச்சி வந்து அண்ணன் சேதப்படுத்திட முடியுமா நாங்கள் தமிழக காவல்துறை வந்து அப்படியே அரசியல்வாதி மாதிரிலாம் போகிறாங்க ஆளும் கட்சிக்கு ஆதரவால்லாம் இருக்கிறாங்க மகளிர் வந்து பாஜகக்குள்ளே வர்றதுக்கு ஒரே ஒரு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் பாஜக என்பது பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு கட்சி பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு கட்சினா அது பாஜக மட்டும்தான் வேற மாற்று கட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் பாஜக இருக்குது இல்லைனா இரண்டு வருடங்களில் ஒரு கட்சிக்கு வந்து ரெண்டு வருடங்களில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டு போடுவதற்கான எனக்கு ஒரு வாய்ப்பு மாவட்ட பொறுப்பில் இருந்த எனக்கு ஓபிசி அணியில் ஒரு மாநில செயற்குழுவாக அடுத்த ஒரு வாய்ப்பு ஒரு எட்டு மாத காலங்களுக்குள் இது மற்ற கட்சியில் வந்து கிடைக்க எனக்கு சந்தேகம் தான் மேயர் அஞ்சாவது வரிசையில் உட்கார வச்ச திமுக எங்க கட்சிக்குள்ள வந்து ரெண்டு வருஷத்துல ஒரு பொண்ணுக்கு கவுன்சிலர் சீட்டு கொடுத்து ஓபிசி அணியில் ஒரு மாநில பொறுப்பு கொடுத்த பாஜக எங்க இது மக்கள் தான் முடிவு பண்ணணும் எந்த கட்சி வேணுன்றதை இன்னைக்கு வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய மூன்றாவது குரலை வந்து வெளியிட்டிருக்காரு ஒரு முக்கியமான இரண்டு விஷயங்கள் வந்து அவர் சொல்கிறார் ஒன்று என்ன அப்படின்னா ஏழரை லட்சம் கோடி ஊழல்னு சொன்ன உடனே சிஏஜி துறையில் இருக்கிற அத்தனை அதிகாரிகள் வந்து இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு இரண்டாவது பாஜக ஆட்சிக்கு வந்தால் மறுபடியும் மாநில சுய உரிமை பறிக்கப்படும் இந்தி கூட்டணி வந்தால் மட்டும்தான் மாநிலத்துக்கு வந்து சுயாட்சிங்கிற அந்த அதிகாரம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு இது ரெண்டையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் வந்து பகிரங்கமாக இதில் நேருக்கு நேர் சவால் விடுறேன் ஐஎன்டியா கூட்டணியில் வந்து பிரதமர் வேட்பாளர்னு யாராவது ஒருத்தரை சொல்லுங்கள் இவருக்கு எங்கள் நாங்கள் வந்து பாரத பிரதமர் அவர்களை மீண்டும் மரும் மறுபடியும் பாரத பிரதமரோட எங்களோட பாஜக ஆட்சி அமையும் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் பிரதமராக பிரதமராக பதவியேற்பார் அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது எங்கள் கட்சிக்கு எதிரான ஒரு வேட்பாளரை காட்டுங்கள் என்று தான் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் வந்துட்டு பொள்ளாச்சின்னு எழுதி கொடுத்தா தாச்சின்னு படிக்கிற குரூப்புங்கள்லாம் வந்துட்டு பிரதமர் கேட்டாங்கன்னா நாடு நாசமாக தான் போகும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது கர்நாடகாவில் தண்ணி வாங்கி கொடுக்க முடியல அங்கே பிரச்சனை போயிட்டுருக்கு எல்லா மாநிலங்களையும் பார்க்கணும் தமிழ்நாட்டையும் பார்க்கணும் ஸ்டாலின் அவர்கள் வந்து மிக தெளிவாக சொல்கிறாரு ஐயா உங்கள் கட்சி க சேர்ந்த ஒருத்தர் அமைச்சர் தான் உங்கள் மகனும் மருமகனும் முப்பத்தி மூணாயிரம் கோடி ஊழல் அப்படின்னு ஒரு ஆடியோ நம்ம எல்லாருமே பார்த்தோம் நல்லா சந்திக்கணும் ஒரே குடும்பம் பல லட்சம் கோடி சொத்துக்களை வச்சிருக்கு இந்த பக்கம் பல லட்ச குடும்பங்கள் ஒருவரை தான் தன் சொத்து என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த நிலை மாற வேண்டும் என்றால் நடித்தவன் ஆழ்ந்தது போதும் படித்தவர் ஆளட்டும் அண்ணாமலை அவர்கள் வருகின்ற தேர்தலில் அண்ணாமலை தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தமிழக தலைவர் பாஜகவோட தலைவர் அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சராக அமரும் போது இந்த சட்டம் ஒழுங்கு இந்த ஊழல் இதற்கெல்லாம் ஒரு முடிவு வரும் அப்படின்றது மக்களோட நம்பிக்கையாக இருக்குது அந்த நம்பிக்கை ஜெயிக்கட்டும் பாஜக ஆட்சி வந்தால் மாநில சுயாட்சி பறிக்கப்படும் இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் சுயாட்சி காப்பாற்றப்படும் இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை பாஜக நான் பாஜகவோட ஆட்சியில் தாங்க சுதந்திரம் இருக்குது காஷ்மீருக்கு போக முடியுது யாரோட ஆட்சி காலத்துல நம்மளோட ஆட்சி காலத்துல சோழர் செங்கோல் வந்து பாராளுமன்றத்துல ஒதுக்கிது யாரோட ஆட்சிக்கல என்னோட பாரத பிரதமரோட ஆட்சி காலத்தில் தான் திமுகவுக்கு வந்து மகளிருக்கு என்ன ஒரு மரியாதை நான் நாடறிஞ்ச விஷயம் அவங்க வாய்க்கு வேணா சொல்லிக்கலாம் ஐஎன்டியா கூட்டணி வரட்டும்னு பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற கர்நாடகாவிடமிருந்து இவர்கள் தமிழக விவசாயிகள் தண்ணி வாங்கி வந்து கொடுத்து விட்டு தேர்தல் வாக்குறுதியில சொல்லிருக்காங்கல்ல அதை நிறைவேற்றுங்க அறுநூத்தி ரூபா கரண்ட் பில் கட்டிட்டு இந்த மாசம் அஞ்சாயிரத்தி எட்நூத்தம்பது ரூபா கரண்ட் பில் கட்டி நீங்கள் நீங்க என்ன சொன்னீங்க மாதத்துக்கு ஒரு முறை மின் கணக்கிடுன்னு சொன்னீங்க அத முடம் நடைமுறைக்கு எடுத்துட்டு வாங்க நீட்டை முதல் கையெழுத்து காட்சி கட்டில் அமர்ந்தவுடன் முதல் கையெழுத்து நீட்டே ரத்து செய்வோம் என்று சொன்ன நீங்கள் இன்று ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்கி தரோம் நீட்டை ஒழிக்கிறதுக்குன்னு சொல்றீங்க ஐயா நீங்க கையெழுத்து வாங்கி யார்கிட்ட கொடுப்பீங்க குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பீங்க குடியரசுத் தலைவர் யாருக்கிட்ட கொடுப்பாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அவர் அதுல என்ன நடக்குமா நடக்காதான்றது உங்களுக்கு தெரியும் அப்புறம் இடையில ஏன் நீங்க வந்து மக்களை முட்டாளாக்கணும்னு நினைக்கிறீங்க அஞ்சு லட்சம் கையெழுத்து வாங்கி நீட்டை ஒழிக்க முடியும் என்றால் நாங்கள் அஞ்சு கோடி கையெழுத்து வாங்கி இந்த சாராய கடைகளை மூடுங்கள் என்று நாங்கள் உங்களுக்கு கையெழுத்து இயக்கம் பெற்று கையெழுத்து வாங்கி தருகிறோம் சாராய கடையில் ஒழிப்பதற்கு நீங்கள் தயாரா ஒரே நாடு நேருடன் இவ்வளவு நேரம் உங்களுக்கு கருத்துக்களை நன்றி